அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சரி, நம்ம போன வாரம் அதி வீரராம பாண்டியர் எழுதிய சான்றோர் மொழி வெற்றி வேர்க்கை அப்படிங்கிற பாடலை படித்தோம் இல்லைங்களா? அதை எல்லாரும் படிச்சிங்களா வீட்டில்? சரி, இந்த வாரம் நம்ம அந்த பாடத்தில் இருக்கிற படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் அப்படிங்கிற புத்தக பயிற்சியை பார்க்க போகிறோம். பக்க எண் 46, அதில் இருக்கிறத பார்க்கலாமா? சரி, முதலாவது சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? தெல்லிய, தெல்லிய அப்படின்னா என்னென்னா, படத்தை பார்த்து நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இதில் என்ன, யார் உட்காந்துருக்காங்க? வயதானவர்கள்லாம் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ தெல்லிய அப்படின்னா என்னென்னா, முதிர்ந்த. தெல்லியனா என்னது? முதிர்ந்த. மு தி எர் இன் த, முதிர்ந்த. தெல்லியனா என்னது? முதிர்ந்த. ஆள், ஆள் இச்சொல்லின் பொருள். படத்தை பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது படத்தில்? ஆலமரம். என்ன இருக்குது? ஆலமரம். அப்போ ஆள்னா என்னது? ஆலமரம். ஆள்னா என்னது? ஆலமரம். ஆ ல மா ர இம், ஆலமரம். கயம் இச்சொல்லின் பொருள். கயம். படத்தை பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். படத்தில் என்ன இருக்குது? ஒரு குளம் இருக்குது, நிறைய தண்ணி இருக்குது. அது அப்போ அது நம்ம என்னன்னு சொல்லலாம்? நீர்நிலை, நீர்நிலை. அப்போ கயம்னா என்னது? நீர்நிலை. நீ ஏர் நீ லை, நீர்நிலை. புறவி, புறவி. நம்ம இது ஏற்கனவே கேள்விப்பட்ட வார்த்தை தான். படத்தை பார்த்து நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். புறவி அப்படின்னா என்னதுங்க? படத்தில் என்ன இருக்குது? நிறைய குதிரையும் வீரர்களும் இருக்காங்க. அப்போ இதில் இருக்கிறது என்ன? அது குதிரை. இப்போ புறவினா என்னது? குதிரை. கு தி ரை, குதிரை. இப்போ புறவினா என்னது? குதிரை. பெரும்படை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பெரும் படை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பிரித்து எழுத என்ன வரும்? பெருமை கூட்டல் படை. பெருமை கூட்டல் படை. பே ரூ மை, பெருமை கூட்டல் படை. பா டை, படை. நிழல் கூட்டல் ஆகும், நிழல் கூட்டல் ஆகும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். சேர்த்து எழுத கிடைக்கிறது என்ன வரும்? நிழல் கூட்டல் ஆகும். இல்லு கூட்டல் ஆ என்ன வரும்? லா வரும். அப்போ இங்கே வந்து லான்னு சேர்த்து வருது. நீ ழ லா கு இம், நிழலாகும். புரியுதுங்களா? இதில் பாருங்களேன், நிழல் கூட்டல் ஆகும் இருக்குது இல்லையா. அப்போ இங்கே நிழல் கடைசியில் வர இல்லும் இங்கே முன்னாடி வரத்தையும். இல்லு கூட்டல் ஆ என்ன வரும்? லா வரும். அப்போது நிழலாகும். பொருத்தமான நிறுத்தக்குறி இடுக. எங்கெங்கே கார் புள்ளி இடணும், எங்கெங்கே முற்றுப்புள்ளி இடணும், எங்கெங்கே கேள்விக்குறி போடணும், எங்கெங்கே ஆச்சரியக்குறி போடணும் அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஆஹா என்ன சுகம் தெரியுமா? இதில் பாருங்கள், எடுத்த உடனே ஆஹான்னு வருது. ஆஹான்றதை நம்ம எங்கே பயன்படுத்துவோம்? ஏதாவது ஒரு ஆச்சரியமான நிகழ்வுக்கு தான் ஆஹான்னு சொல்லுவோம். ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாக்கா அங்கே ஆஹா எப்படி இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் தான் ஆஹா என்ன சுகம் தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எங்கே போனதில்? ஆஹா பக்கத்தில் ஒரு ஆச்சரியக்குறி போடணும். என்ன சுகம் தெரியுமா, தெரியுமா பக்கத்துலேயும் ஒரு ஆச்சரியக்குறி நம்ம போடணும்.
என்னை கட்டி போடுகிறார்கள், என்னை கட்டி போடுகிறார்கள். இது வந்து ஒரு சாதாரண வாக்கியம்தான். அப்போ நம்ம இதில் என்ன பண்ணோம், வெறும் முற்றுப்புள்ளி மட்டும்தான் வைக்கணும். என்னை கட்டி போடுகிறார்கள், பக்கத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். திரும்ப பாருங்கள், ஆஹா இது என்ன பிரமாதம். திரும்ப இந்த பிரமாதம், இந்த ஆஹான்றதும் வருது, பிரமாதன்றதும் வருது. பிரமாதன்றதை நம்ம எங்கே பயன்படுத்துவோம், ஒரு நல்ல ஒரு சுவையான ஒரு சமையல் இருந்ததுனாக்கா நல்ல பிரமாதமாக இருக்குது, இல்லை ஒரு நல்ல ஒரு ஆடை இருந்ததுனாக்கா பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஆஹா இது என்ன பிரமாதம். அப்போ எங்கே போனோம், ஆஹா பக்கத்தில் ஒரு ஆச்சரியக்குறி போடணும், இது என்ன பிரமாதம் இருக்கு இல்லையா அங்கே ஒரு ஆச்சரியக்குறி போடணும். நான் என்ன வேலை செய்ய வேண்டும், நான் என்ன வேலை செய்ய வேண்டும். இது படிக்கும்போதே நமக்கு கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம இதுக்கு என்ன போடலாம், நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் என்ன வேலை செய்ய வேண்டும், அப்போ என்ன பண்ணோம், கேள்விக்குறி போடணும். புரியுதுங்களா இது எல்லாமே. இதில் பாருங்கள், காய்கறி கடையில் வேண்டிய தக்காளி கத்தரி புடலை ஆகியவற்றை வாங்கி வந்தேன். காய்கறி கடையில் வேண்டிய தக்காளி கத்தரி புடலை ஆகியவற்றை வாங்கி வந்தேன் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா. இதில் வந்து மூன்று காய்கறிகளை வாங்கிட்டு வராங்க. அப்போ இது மாதிரி நிறையா வரும்போது என்ன பண்ணணுனாக்க, கார்புள்ளி போடணும். காய்கறி கடையில் வேண்டிய தக்காளி, தக்காளி பக்கத்தில் ஒரு கார்புள்ளி. கத்தரி, கத்தரி பக்கத்தில் ஒரு கார்புள்ளி. புடலை, புடலை பக்கத்தில் போடக்கூடாது, எனக்கு அதுக்கப்புறம் ஏதாவது அடிக்கிட்டே வந்தால் அதில் போடலாம், புடலையோடு முடிஞ்சிடுது. ஆகியவற்றை வாங்கி வந்தேன். கடைசியாக முற்றுப்புள்ளி வைக்கணும். புரியுதுங்களா, இந்த கார்புள்ளி, அதுக்கப்புறம் கேள்விக்குறி, ஆச்சரியக்குறி, முற்றுப்புள்ளி, இதை வச்சு ஒரு கருத்து சொல்லுவாங்க. கேட்குறீங்களா என்ன கருத்துனாக்கா, கார்புள்ளி போல் தயங்கி நிற்காதே, கார்புள்ளி போல் தயங்கி நிற்காதேன், கேள்விக்குறி போல் குறுகி நிற்காதே. கேள்விக்குறி எப்படி இருக்குது, குறுகி நிற்கிற மாதிரி நிற்குது. கேள்விக்குறி போல் குறுகி நிற்காதே, ஆச்சரியக்குறி போல் நிமிர்ந்து நில், ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிது பாருங்கள், ஆச்சரியக்குறி போல் நிமிர்ந்து நில், முற்றுப்புள்ளி போல் முடிவெடு, முற்றுப்புள்ளி போல் முடிவெடு, வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க. சரி அடுத்து, மொழியோடு விளையாடு, மொழியோடு விளையாடு. இதில் என்னன்னாக்கா, சொல் ஒன்று, ஒரே ஒரு சொல்லு தான், ஆனால் அதனோட பொருள் இரண்டு. இப்போது ஆடு அப்படின்னாக்கா ஒரே சொல்லு தான், அந்த ஆடுன்ற அப்படின்றது ரெண்டு பொருள் தருது. ஒன்று விலங்கு இனங்கள், விலங்கில் இருக்கிற ஆடும் வரும், நம்ம நடனம் ஆடுறோம் இல்லையா அதுவும் ஆடு தான், ரெண்டுமே ஆடு தான். அதுதான் சொல் ஒன்று பொருள் இரண்டு. மாதத்தின் மறுபெயர், இங்கே பாருங்கள், மாதத்தின் மறுபெயர். சித்திரை வைகாசியில் ஜனவரி பிப்ரவரி வருது இல்லைங்களா, அந்த மாதத்தின் மறுபெயர் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா திங்கள். மாதத்தின் மறுபெயர் அப்படின்னாலும் திங்கள் தான். நிலவை குறிப்பது, நிலவுக்கு இன்னொரு பேர் திங்கள். ரெண்டுமே ஒரே சொல்லு தான், ஆனால் பொருள் மட்டும் இரண்டு. வகுப்பில் பாடம், வகுப்பில் பாடம் என்ன பண்ணுவோம், படிப்போம். வகுப்பில் பாடம் படி. மாடி செல்ல உதவும், நம்ம ஏறுறதுக்கு, மெத்த மேலே ஏறுறதுக்கு உதறது உதவுது எது, படி. அப்போ ரெண்டும் ஒன்று தான், படி படின்னு வருது பாருங்கள். வளைந்து ஓடுவது, வளைந்து ஓடுவது எது, படத்தை பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆறு, ஆறு இந்த எண்ணின் பெயர், இந்த எண்ணோட பெயர் என்னது, ஆறு தான், ஆறு. அப்போது சொல் ஒன்று பொருள் இரண்டு. பூக்களை தொடுத்தால்,
பூக்களை தொடுத்தால் என்னவாகும்? மாலை. அந்தி சாயும் பொழுது, அந்தி சாயும் பொழுது என்னது? படத்தை பார்த்து சொல்லுங்க. அதுவும் மாலை தான், மாலை. சோற்றின் மறுபெயர், நம்ம சாப்பிட்றோம் இல்லையா சாப்பாடு சோறு, அந்த சோற்றோட இன்னொரு பெயர் என்னன்னு சொல்லுவோம்னாக்கா அன்னம், அன்னம்னு சொல்லுவோம். அழகிய பறவை அன்னம், அழகிய பறவை அன்னம். திரும்ப ஒரு முறை சொல்லாமா? வயலில் மேய்வது ஆடு, அழகாய் நடனம் ஆடு. மாதத்தின் மறுபெயர் திங்கள், நிலவை குறிப்பது திங்கள். வகுப்பில் பாடம் படி, வாடி செல்ல உதவும் படி. வளைந்து ஓடுவது ஆறு, ஆறு இந்த எண்ணின் பெயர் ஆறு. பூக்களை தொடுத்தால் மாலை, அந்தி சாயும் பொழுது மாலை. சோற்றின் மறுபெயர் அன்னம், அழகிய பறவை அன்னம். இதில் பாருங்கள், கூடையில் இருக்கும் சொற்களுள் முதல் எழுத்து ஒன்றுபோல் வரும் சொற்களை எடுத்து முதல் பழத்தில் எழுதுக. இரண்டாம் எழுத்து ஒன்றுபோல் வரும் சொற்களை எடுத்து இரண்டாம் பழத்தில் எழுதுக. இதில் என்ன பண்ண, அந்த கூடையில் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். பூனை, தம்பி, சிறுபழம், தட்டு, தண்ணீர், சிறுமீன், சிலை, யானை, பானை, தவளை, கிண்ணம், தலை, சிலந்தி, சிந்தனை, வண்ணம், நுண்ணியதே, அன்னம். இதெல்லாம் இருக்குது. இதில் முதல் எழுத்து மட்டும் ஒரே மாதிரி வரணும். இப்போ பார்த்தீங்கனாக்கா சி, சிறுமீன் இருக்குது இல்லைங்களா, சிறுமீன். அடுத்து சீல என்ன இருக்குது, சிலை. அடுத்து சிறுபழம், அது மாதிரி வார்த்தைலாம் எடுத்து ஒன்றா எழுதணும். பாருங்கள், சிறுபழம், சிறுமீன், சிலந்தி, சிலை, சிந்தனை, இதெல்லாம் வந்து முதல்ல சி வந்திருக்குது. அடுத்தது பாருங்கள், தம்பி, தட்டு, தலை, தவளை, இதில் வந்து தா வந்திருக்குது முதல் எழுத்து. இதெல்லாம் எடுத்து ஒன்றா ஒரு பழத்தில் எழுதியிருக்கோம். இரண்டாம் எழுத்து கிண்ணம், கி இன் நா இம் கிண்ணம், இன்னு வந்திருக்குது பாருங்கள். அடுத்து வண்ணம், பானை, பூனை, யானை, இதில் வர்றதெல்லாம் நை நை நைன்னு வருது. அடுத்து நுண்ணியதே, தண்ணீர், அன்னம், இதில் என்ன வருது, இன்னு இன்னு இன்னு, அதில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வர்றதெல்லாம் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இந்த படத்தில் ரெண்டையும் எழுதியிருக்காங்க. அடுத்து இணைப்பு சொற்களை அறிவோமா. இணைப்பு சொற்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாக்கா என்னென்னாக்கா, அதனால், ஆகவே, ஆனால், எனினும், ஆகையால், எனவே, இதெல்லாம் தான் இணைப்பு சொற்கள். இதில் என்னென்னா இரண்டு தொடர்களை இணைக்க பயன்படும் சொற்கள் தான் இணைப்பு சொற்கள். இரண்டு தொடர்கள் வரணும், அதில் நடுவில் போடுறது. அதனால், ஆகவே, ஆனால், எனினும், ஆகையால், எனவே, இதெல்லாம் தான் இணைப்பு சொற்கள். இப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பருவமழை பெய்தது, பருவமழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. அப்போ இதில் எது, அதனால், அதனால் அப்படிங்கிறது தான் இணைப்பு சொல். காற்று பலமாக வீசியது, காற்று பலமாக வீசியது, ஆகவே மரங்கள் வேரோடு சாய்ந்தன. ஆகவேன்றது தான், ஆகவே
மரங்கள் வேரோடு சாய்ந்தன. அப்பா விரைவாக வந்துவிடுகிறேன் என்றார். அப்பா விரைவாக வந்துவிடுகிறேன் என்றார். ஆனால் வரவில்லை. இங்கே எது வருது? ஆனால். ஆனால் வரவில்லை. பூக்கள் அழகாக பூத்திருந்தன. பூக்கள் அழகாக பூத்திருந்தன. எனினும் பறிக்க மனமில்லை. எனினும் பறிக்க மனமில்லை. நான் தாய் நாட்டிலேயே பணிபுரிய விரும்புகிறேன். நான் தாய் நாட்டிலேயே பணிபுரிய விரும்புகிறேன். ஆகையால் இதில் எது வருது? ஆகையால் வெளிநாடு செல்ல மாட்டேன். ஆகையால் நான் என்ன பண்ண மாட்டேன்? வெளிநாட்டுக்கு போக மாட்டேன். தினமும் காலையில் எழுந்து நன்றாக படித்தேன். தினமும் காலையில் எழுந்து நன்றாக படித்தேன். எனவே நான் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன். எனவே நான் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன். இதுதான் இதில் சிவப்பு நிறத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே இணைப்பு சொற்கள். அதனால், ஆகவே, ஆனால், எனினும், ஆகையால், எனவே, இதெல்லாம் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆகவே, எனவே, ஆகையால், ஆனால் இதுக்குரிய இணைப்பு சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்களை உருவாக்குகன்னு கேட்டிருக்காங்க. அதில் பாருங்கள், முதலாவது அரசு தேர்வுகள் கடினமாக இருக்கும். அரசு தேர்வுகள் கடினமாக இருக்கும். ஆகவே விடாமுயற்சியுடன் படித்து வெற்றி பெற வேண்டும். அப்போ இதில் இணைப்பு சொல் எது? ஆகவே. அப்போ ஆகவே விடாமுயற்சியுடன் படித்து வெற்றி பெற வேண்டும். தீண்டாமை தீயை போன்றது. தீண்டாமை தீயை போன்றது. எனவே, அப்போ இதில் இணைப்பு சொல் எது? எனவே. அதனை உலகை விட்டே ஓட்டுவது நம் கடமை. எனவே அதனை உலகை விட்டே ஓட்டுவது நம் கடமை. நான் நல்லவனாக வாழ விரும்புகிறேன். நான் நல்லவனாக வாழ விரும்புகிறேன். ஆகையால் தீயோரிடம் நட்பு பாராட்ட மாட்டேன். இதில் இணைப்பு சொல்லியது? ஆகையால். ஆகையால் தீயோரிடம் நட்பு பாராட்ட மாட்டேன். நான் நல்லவனாக வாழ விரும்புகிறேன். ஆகையால் தீயோரிடம் நட்பு பாராட்ட மாட்டேன். காந்தியடிகள் லண்டனில் படித்தார். காந்தியடிகள் லண்டனில் படித்தார். ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு அடிபணிந்து போகவில்லை. இதில் இணைப்பு சொல்லியது? ஆனால். காந்தியடிகள் லண்டனில் படித்தார். ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு அடிபணிந்து போகவில்லை. நன்றி.